செத்து நரகத்துல இருக்கீங்க. இதெல்லாம் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது கேட்கணும். நீங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கேக்குறீங்க. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்பா. உனக்கெல்லாம் எப்படியா தூக்கம் வருது? என்ன ரம்யா, இதே கேள்விய பகல்ல கேட்டனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நடு ராத்திரியில எழுப்பி கேட்டனா நான் என்ன சொல்றது ரம்யா? ராத்திரினா உங்களுக்கு தூக்கம் வருமா? இங்க நான் அப்படியே நெருப்பு மேல நின்னுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்ன அவமானப்படுத்தினதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. இவ்வளவையும் பண்ணிட்டு ரெண்டு நாள்ல இவ மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்க போறாளா? அதுக்கு நீங்களும் நானும் முன்னால நின்னு ஆசீர்வாதம் பண்ணணுமா? அது எப்படி முடியும்? முடியாதுன்னு சொல்லிடுவோம். யாரு நீங்க? உங்க அண்ணிக்காரியே எதிர்த்து பேசிருவீங்க. உங்க அண்ணிக்கு எதிரா உங்களால ஒரு திரும்ப கூட தூக்கி போட முடியாது. நீங்க நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு சுவர் இடிஞ்சு விழுற மாதிரி குரட்ட விட்டு நல்ல தூங்கதான் லாய்க்க. என்ன ரம்யா, என்ன என்ன வெத்து வெட்டுன்னு சொல்றியா? ஓ, அது நான் சொல்லுதா உங்களுக்கு தெரியணுமா? கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரண ஏதாவது ஒண்ணு வேணும். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லுங்க. உங்க அண்ணுக்கார இருக்கிற வரைக்கும் அந்த ஆளுக்கு கைய கட்டி அடிமை மாதிரி நின்னீங்க. இருக்கிற சொத்தை எல்லாம் தின்னுட்டு அந்த ஆளு கேப்பம் விட்டுட்டான். இப்போ மிச்சம் மீதி இருக்கிற சொத்தை உங்க அண்ணிக்காரி இறைச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு உங்க அண்ணனை எதுத்தும் பேசல, இன்னைக்கு உங்க அண்ணிக்காரிய எதுத்தும் பேச மாட்டேங்கிறீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல ரம்யா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைதான். அப்போ அவங்க என்ன செஞ்சாலும் வேடிக்கை பாத்துட்டு இருப்பீங்க, அப்படிதானே? இப்ப என்ன நடந்துச்சு? நீ வந்து கத்திட்டு இருக்க நடுராத்திரில வந்து என்ன நடந்துச்சா? இருக்கிற ஒன்னு ரெண்டு ரூபாயும் எடுத்து அவ தாம் தும்னு செலவு பண்ணிட்டு இருக்காயா? எங்கயோ தெருவுல கடந்தவளுக்கு இங்க ராஜ உபசாரத்தோட தாலி பிரிச்சு கோக்குறாங்களாம். அதுக்கு நாம அச்சத தூவி ஆசீர்வாதம் பண்ணணுமா எப்படிங்கற? அது சரி, உங்களுக்கு என்ன இன்னைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் விருந்து நல்ல பலமா இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த ரேணுகா எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்றா. இருக்கிற காசை வச்சு தாம் பிள்ளைய கரையேத்தணும்னு பாக்குறா. ஆனா நீங்க கெக்கபிக்கல் சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன ஆட்டுக்கால் பாயாவா யானைக்கால் சூப்பான்னு கேட்டு நல்லா தின்னுட்டு மல்லாக்கப்படுத்திட்டு தூங்குறீங்க. இங்க பாரு ரம்யா, இருந்தாலும் நீ என்ன ரொம்ப கேவலமா பேசுற. ஓ, உங்களுக்கு கூட ரோஷம் வருதோ? ஏ, வராது நினைச்சியா? இப்ப சொல்லு, இதே கோவத்தோட போய் எங்க அண்ணிய நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கோவங்கிறது சொல்லி கொடுத்து வர வேண்டியதில்ல. அது கூட தெரியாத கேடையனா இருக்கீங்க. உங்களையெல்லாம் இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லேன்பா. உங்களையெல்லாம் நம்பி இனி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். இதுல நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், அமைதியா இருங்க, அது போதும் எனக்கு. என்ன சொல்ற ரம்யா? என் புள்ள சித்தார்த் இருக்காங்க, என்ன மாதிரியே உங்க அண்ணிய அழிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கான். இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு வெறியோட இருக்கான். அவனை வச்சு இந்த குடும்பத்தையும் உங்க அண்ணிக்காரியும் எப்படி துடிக்க விடுறேன்னு பாருங்க. இதுக்கப்புறமும் எங்களால அடிமையால வாழ முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் பாருக்க. உனக்கு நினைவு தப்பிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அப்ப நீ இந்த செயினை கிட்ட கொடுத்து இனியாவுக்கு போட்டு விடுன்னு சொல்லி கொடுத்த. உன் உசுறு போற நிலைமையில இருந்தும் உன் நினைப்பே தப்பிருந்தும் கூட இனியாவ மட்டும் மனசுல இருந்தா. நீ படுத்த படுக்கையா இருந்தப்போ என் பொண்ணு உன்னை தான் பொண்ணா பாத்துக்கிட்டான். இன்னைக்கு நீ சாமி ஆயிட்ட, என் பொண்ண நல்லபடியா பாத்துக்கோ.
யார் செஞ்ச புண்ணியமோ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்க்கை எப்பவும் இப்படியே இருக்கணும். என் பொண்ண அந்த வீட்டுல இப்ப எப்படி வச்சு பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவளை பாத்துக்கணும். அதுக்கு நீதாமா அவளுக்கு துணையா இருக்கணும். இந்த செயினை இனி அவக்காக நீ கொடுத்தது. இத அவ கழுத்துல போட்டுக்கணும்னு நீ ஆசைப்பட்டதா நான் அவகிட்ட சொல்லிட்டேன். ஆசைப்படி இனியா, இதையே தாலி பிரிச்சு கோக்கறப்போ போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. ஏமா, இப்போ உன் ஆசை நிறைவேறிச்சா? இப்போ உனக்கு திருப்தி தானே? என்னப்பா எப்ப பாரு பாட்டிய திட்டே இருப்ப? இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பாசம் கட்டுற மாதிரி இருக்கு. போடி வாழு. எங்க அம்மா என்ன சீக்கிரமா பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற ஆதங்கத்துல திட்டல. இப்ப எங்க அம்மா ரொம்ப நாளா மனசுக்குள்ள வச்சிருந்த ஆசை இப்ப நிறைவேற போகுது. அதான் அத அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னப்பா சொல்ற? எங்க அம்மாவோட தாலிக்கொடி இனியாவோட தாலிக்கொடியா இருக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அத இனியாவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அக்கா ஒத்துக்கிட்டா மட்டும் போதுமா? அங்க மாம்ஸ் வீட்ல சொல்ல வேணா? என்ன நீ என் பொண்ணு பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணு அந்த அரண்மனையோட மகாராணி. அங்க அவ வச்சதுதான் சட்டம், தெரியுமா? இது கொஞ்சம் ஓவரா தெரியல. இல்லம்மா, அவ கருப்பா பிறந்த ஒரே காரணத்துக்காக எல்லாருமே அவளை எவ்வளவோ ஏளனமா பேசினாங்க தெரியுமா? ஏன் கண்ணு முன்னாடியே உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி உனக்கு ஒரு ராஜகுமாரன் தான் மாப்பிளையா வருவான்னு சொல்லுவேன். அத நம்பிக்கையோட சொன்னா இல்ல அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா எப்படியோ ஒரு ராஜகுமார் வந்து இறங்கிட்டான் பார்த்தல்ல? ஆமா ஆமா, நீங்க கூட பேக்கரியில எடுப்படி வேலை எல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணீங்கல்ல. இப்ப எதுக்கு அத பத்தி பேசுற? அது சரி, நீங்க வேலை சொல்லி அசிங்கப்படுத்தலாம், ஆனா நான் அதை சொல்லக்கூடாதா? அது இனிமே என் மாப்பிளைக்கு நான் தான் எடுபடி. அவரை கால என் தலையில தாங்குவேன். ஆமா, அவர் பாகுபலி, இவர் கட்டப்பா. அப்படியே அவர் பாதத்தை தூக்கி தலையில வச்சுப்பீங்க. அதுல தப்பே இல்லம்மா. லட்சத்துல இல்ல இல்ல இல்ல, கோடியில ஒருத்தர் தாமா என் மாப்பிள்ள மாதிரி இருக்க முடியும். அடேங்கப்பா, ரொம்ப பெருமைதான். பெருமைதாமா, பெருமைதான். இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைச்ச எந்த மாமனாரா இருந்தாலும் சரி, நெஞ்ச நிமித்துக்கிட்டு தான் நடப்பாம்மா. இந்த மாதிரிதான். என்ன விக்ரம், அவளை பாரு, சோகமா இருக்கா. நீ இப்படி பண்ணா நாம எப்படி ஜெயிக்க முடியும்? வர வர நீ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இனிமே மாட்டேன்னு சொல்லிடாத. போதும், நான் பாத்துக்கறேன். விக்ரம்,